வணக்கம் நண்பா. ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரி பிளாஸ்டிங் நடந்திருக்கு. இதுக்கு முன்னே நம்ம ஒரு சில பேட்டரி பிளாஸ்டிங்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதில் பார்த்த வரைக்கும் எந்த வித உயிரிழப்பும் பெருசாக ஏற்படலை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வேலூரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கோட பேட்டரி வெடித்து அது கூடவே பக்கத்தில் உள்ள பைக்கும் சேர்ந்து எரிஞ்சு அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. ரொம்பவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது எல்லா இடத்துலையுமே. எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா பைக் வாங்கி ஒரு ரெண்டே நாளில் வெடிக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு துயரமான ஒரு விஷயம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. அதே சமயம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பிளாஸ்டிங் அப்படிங்கிற விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியூர் ஈவியோட பேட்டரி பிளாஸ்டிங் நடந்துச்சு, அது ரொம்பவே வைரலாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலாவிலேருந்து ஒரு பிளாக் கலர் ஸ்கூட்டர் வந்து எரிஞ்சதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பெட்ரோல் டீசல் இதோட காஸ்ட்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையாலும் நம்மளால் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியாது. முக்கியமான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்டர்னேட்டிவ் சோர்ஸுக்கு கண்டிப்பாக சுவிட்ச் ஓவர் ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த வகையில் நம்ம பேட்டரி வெஹிக்கிள் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தானாகவே உண்டாயிடுச்சு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கும் சரி, இனிமே வாங்க போகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த பேட்டரி பிளாஸ்டிங்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட வழிமுறை நமக்கு சொல்லிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ற மூலமா இந்த பேட்டரி பிளாஸ்டிங்ல இருந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில டேட்டாலாம் எடுத்திருக்கேன். இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றுறது மூலயமா பேட்டரி பிளாஸ்டிங்லேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். என்னென்ன மேஜரான காரணங்களால் பேட்டரி வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேட்டரி பேக் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் ஏதோ ஒரு செல்லு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை அது ஒரு லூசனாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரி வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா போதும், அந்த சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிற எல்லா பேட்டரியுமே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பிளாஸ்ட்டை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைடு கம்பெனியில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்குங்க. அன்ஆத்தரைஸ்டாக உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோ கிரேடு மிட் கிரேடு பேட்டரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கிரேட் வைஸ்லாம் இருக்குது. அந்த கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் லெவலில் உள்ள கம்பெனிலாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு கிரேட் பேட்டரியை தான் வாங்கி போடுறாங்க. ஆனால் அதுலேயுமே மோஸ்ட்லி இப்போ ஃபயர் ஆகிட்டுருக்கு. ஓலாலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே பேன் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு தான் வாங்கணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரியை பற்றின விஷயத்தை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் பிஎம்எஸ் இருக்கா, சார்ஜரில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் இருக்கா, பிரேக்கர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுமா, இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்கள்கிட்ட நாங்கள் சர்வீஸ் வரலாமா, இல்லை நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி தருவீங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கிலே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயின் திங்காக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியை வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது எப்போவுமே 100% போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் 80-85% வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் பேட்டரியோட லைஃபையும் கூட இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் 100% சார்ஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து ஓவர் சார்ஜிங் ஆகிடும், 100% மேலே போகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 80-85% மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் நல்லது, பேட்டரிக்கும் நல்லது. ஓவர் சார்ஜிங் கட்டாயம் வேணாம். சப்போஸ் நீங்கள் ஓவர் சார்ஜிங் போட்டு உங்கள் பேட்டரி கட் ஆஃப் ஆகலை, உங்களோட பிஎம்எஸ் வேலை செய்யலை அப்படின்னா பேட்டரி ஹீட் ஆகிடுச்சினாவே அதுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரு. கூடுமான வரைக்கும் உங்கள் பேட்டரியை வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து பைக்கை நல்லா ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு வந்து உங்கள் வீட்டில் நிறுத்துறீங்க. நம்ம என்ன செய்வோம், வீட்டில் கொண்டாந்து நிறுத்துகிற உடனே சார்ஜ் போட்டுருவோமா? அப்போ என்னாகும், ஏற்கனவே அது வந்து ஃபுல்லாக பவரை கன்சியூம் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஹீட்டாக இருந்திருக்கும். நீங்கள் திரும்ப சார்ஜ் போடும்போது என்னாகும், அது திரும்ப கெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்ஸில் நடக்கும், திரும்பவும் ஹீட் ஆகும், உங்களுக்கு வந்து பேட்டரி பிளாஸ்ட் ஆக அதிக சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் சார்ஜ் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சார்ஜ் ஏறி முடிச்ச உடனே நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புனீங்க அப்படின்னாலும் அதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கும், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஹீட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். இதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சம்மர் சீசன் நடக்குதா, அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் உங்கள் பைக்கை வந்து வெயிலில் நிறுத்தாமல் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், என்னடா இதெல்லாம் வாங்கிட்டு இப்படி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கூடுமான வரைக்கும் வெயிலில் நிறுத்துகிற தவிர்த்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓலா ஸ்கூட்டர் வந்து எரியற பார்த்துருப்பீங்க, அது பிளாக் கலர் வேறு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாக் எப்போவுமே வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், ரிப்புல் பண்ணாது. ஒயிட்டு பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து அப்படியே ரிப்புல் பண்ணும், பிளாக் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும் இல்லையா. அப்படிங்கும்போது பிளாக் எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி அந்த பேட்டரியை உள்வாங்கிடுச்சு. உள்வாங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி பிளாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வேணாம் அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும்.
உங்களோட பயம் வந்து நியாயமான ஒரு விஷயம் தான், அது நானாக இருந்தாலுமே எனக்குமே அப்படி தான். ஆனால் நம்ம இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஆக்சிடென்ட்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். நம்ம இந்த பேட்டரி பிளாஸ்டிங்க்கு பயந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம மொபைல் ஃபோன் கூட பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த பேட்டரி பிளாஸ்டிங் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் மொபைல் வந்து அவங்க பேக்கில் வச்சு வெடிச்சிருச்சு, இது ட்விட்டர்லலாம் வந்து பெரிய வைரல் ஆச்சு, இதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. யார் மொபைல் வாங்காமல் இல்லையே, எல்லோரும் மொபைல் வாங்கிட்டு தானே இருக்கோம். லோ லெவலில் ஆரம்பித்து எம்ஐ மொபைலாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லா மொபைலுமே வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி எப்படி, அதை நம்ம பார்த்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த வகையில் ஹேண்டில் பண்ணால் எல்லா விஷயத்தையும் நம்ம தவிர்க்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் எலக்ட்ரிக் காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டெஸ்லா கார் தான். அவங்களோட பேட்டரியை நிறைய பிளாஸ்ட் ஆகிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய வைரல் ஆயிருக்கு அதுவுமே. அதனால அந்த காரை யாருமே வாங்காம போல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம், எல்எஃபி பேட்டரி. இதோட கெமிஸ்ட்ரி வந்து லித்தியமோட கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகிற தன்மை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் வரும், பர்ன் ஆகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி பிளாஸ்டிங் நடக்காது. இப்போயும் உங்கள் பயம் குறையல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா சில வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும், ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனை வராத மாதிரி வெஹிக்கிள் கூட கொண்டு வரலாம். இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பக்கம் இன்வால்வ் ஆகலை, அவங்களாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பல ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வெளியிடுவாங்க. அந்த காலம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், இப்போயே உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் நிறைய டெக்னாலஜி வரலாம், லித்தியம் மட்டும் பேஸ் பண்ணி பேட்டரி வராமல் இருக்கலாம், இன்னும் நிறைய எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா March 28. இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு பேட்டரி வந்து வெடித்து அந்த பைக்கும் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பெரிய பயத்தை கொடுக்கும். இதுக்கு வந்து என்ன கம்பெனி சைட்லேருந்து என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிய வரல. இது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயந்தான், ஆனால் வந்து இதில் வந்து கம்பெனி சைட்லேருந்து பெரிய கேரிங் பண்ணி இதை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பேட்டரி பிளாஸ்ட் ஆக போகிற ஸ்டேஜில் அதிகமாக ஹீட் ஆகும், அப்புறம் ஸ்மோக் வரும். இந்த மாதிரி தெர்மல் சென்சாரோ இல்லை ஸ்மோக் டிடெக்டர் சென்சாரோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஏதாவது வச்சு கேப்சர் பண்ண முடிஞ்சால் அது நமக்கு முன்னாடியே வந்து இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரியோ இல்லை நம்ம மொபைலில் அலாரம் அடிக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இதெல்லாம் தவிர்க்க முடியும். முடியாதுன்னு இல்லை, இதெல்லாம் கொண்டு வர முடியும், பார்க்கலாம், போக போக தெரிய வரும். ஒருவேளை இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேர்ந்து மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.